கேகேஆர் அணியின் நட்சத்திர வீரர் ரிங்கு சிங் ஆர்சிபி அணியின் ஓய்வறைக்கு அழைத்து நட்சத்திர வீரர் விராட் கோலி பேட் ஒன்றை பரிசாக அளித்துள்ளார். கடந்த ஐபிஎல் தொடரில் யாஸ்தயாள் பவுலிங்கில் 5 சிக்ஸர்களை விளாசியதன் மூலமாக அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தவர் ரிங்கு சிங். அந்த போட்டிக்கு பின் ரிங்கு சிங்கின் கிரிக்கெட் வாழ்க்கை டாப் கியரில் முன்னேற்றம் கண்டு வருகிறது. கடந்த சில மாதங்களில் இந்திய டி ட்வெண்டி அணியின் ஒரு புதிய பினிசராக ரிங்கு சிங் உருவாகிவிட்டார். ஜனவரி மாதம் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான கடைசி போட்டியில் ரிங்கு சிங் ஆடிய ஆட்டம் அனைவரையும் விரல வைத்தது. அது மட்டுமில்லாமல் ஜூன் மாதம் தொடங்க உள்ள டி ட்வெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் முதல் பெயராக ரிங்கு சிங்கின் பெயர் இடம்பெறும் என்பது நிச்சயம். இதனால் ஐபிஎல் தொடரில் ரிங்கு சிங்கின் ஆட்டம் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் கேகேஆர் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றது. இதுவரை ஐபிஎல் தொடரில் நடைபெற்ற 9 போட்டிகளில் சொந்த மண்ணில் விளையாடிய அணிகளை வென்று வந்த சூழ்நிலையில் முதல் முறையாக ஆர்சிபி அணியை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்தி கேகேஆர் அணி சம்பவம் செய்துள்ளது. இந்த போட்டியில் கேகேஆர் அணியின் நட்சத்திர வீரர் ரிங்கு சிங் கடைசி நேரத்தில் களமிறங்கியதால் பெரிதாக ரன்கள் சேர்க்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. தேவைக்கேற்ற ஆட்டத்தை வெளிப்படுத்தி 5 பந்துகளில் 5 ரன்களை எடுத்து வெற்றியை உறுதி செய்தார் ரிங்கு சிங். இந்த நிலையில் போட்டி முடிவடைந்த பின் ரிங்கு சிங் நட்சத்திர வீரர் விராட் கோலியை சந்தித்துள்ளார். ஆர்சிபி ஓய்வறையில் விராட் கோலி ரிங்கு சிங்கை சந்தித்து அவருக்கு தனது பேட் ஒன்றை பரிசாக கொடுத்து வாழ்த்தியுள்ளார். இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி ட்ரெண்ட் ஆகி வருகிறது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணிக்காக விராட் கோலி மற்றும் ரிங்கு சிங் ஒன்றாக இணைந்து விளையாடியது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரிக்கெட் வச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.